நன்றி செலுத்துவதற்காகத்தான் வந்தார். வேறு ஒன்றுமே இல்லை. நேராக வந்தார், அண்ணே நன்றி, எங்கள் நான் ஒரு 8 ஆண்டுகளாக பிஜேபியில் நான் பயணித்தேன், எங்களுக்கு கிடைத்த செய்தி தனிப்பட்ட முறையில் குருமூர்த்தி மிரட்டியிருக்கிறாப்புல, தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையும் மிரட்டியிருக்கிறாப்புல அந்த அம்மாவை. அப்போ யாருங்க பாதுகாப்பு? இன்னமும் சொல்லப்போனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மையார் மட்டும் தனியாக இருக்கிறாங்களா, அம்மையாருடைய வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களா? அப்போ ஒரு பெண்மகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அந்த வகையில் எங்கள் தலைவராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நான் வந்து தொலைக்காட்சி நான் பேசினேன், தலைவர் ஒரு ட்வீட் போட்டார். இதில் எதுவும் மாற்று கருத்துக்கள் இருந்ததா உங்கள் கட்சிக்குள்ளே? எதுவும் மாற்று கருத்துக்கள் இருந்ததா? அப்போ தலைவரை வந்து காயத்ரி கிராம் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மாற்று கருத்துக்கள் தெரிவித்ததா நம்ம இதுக்கு முன்னாடி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பன்னியரசு அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருக்கார், ஜனவரி 3ஆம் தேதி சனாதனைகள் யாரையும் விடுதலை சிறுத்தைகளில் இணைக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேரணும்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுங்க? அவங்க வந்து என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு பாருங்க, இதை நான் போட்டு காட்டுறேன். இது மாதிரியான பேச்சுக்கள்லாம் அவங்க பேசியிருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ இப்பேற்பட்டவங்களை வந்து நான் போட்டு காட்டுறேன் இல்லை அதுதான் இல்லை நீங்கள் நிறைய வீடியோ இருக்கு இப்போ பேசுனது. திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காயத்ரி ரகுராம ஆதரிக்கிற மாதிரி தெரியல. அவங்க எடுக்கக்கூடிய அந்த அரசியல் நிலைப்பாடுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, இப்ப காயத்ரி ரகுராம ஆதரிக்கிறதுக்கான காரணம் அரசியல் நோக்கம் எல்லாம் கிடையாது. திருமாவளவனுக்கோ விடுதலை திருமாவளவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க. அப்போது வந்து மகளிர் அணி செயலாளர் நற்சோலை என்ன சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே சனாதனம் இருக்குது அப்படின்னு சொல்லி தலைவரை வச்சுக்கிட்டே எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, உடனடியாக வந்து மைக் வந்து ஆஃப் செய்யப்படுகிறது இல்லையா? இதை வந்து நம்ம எல்லாருமே டிவியில் பார்த்தோம். அப்போ உங்கள் கட்சிக்குள்ளே சனாதனம் இருக்குது, அதாவது இதை வந்து இப்போ நீங்கள் வந்து பாஜகவுக்குள்ளே இருக்கு, ஆர்எஸ்எஸ்ல ஏன் வந்து பெண்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்குமா? பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பும் இல்லாம பார்க்க பீப்பிள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் வந்து டைலாக்லாம் பேசினதை நம்ம பார்த்துருக்கோம். நேற்று ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் நீண்ட நாளாக வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த ஒரு விஷயந்தான். அதாவது காயத்ரி ரகுராம் அவர்கள் திருமாவளவனை சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து தொடர்ந்து நம்ம செய்திகளாக சமூக ஊடகங்களில் எல்லாம் பார்த்துட்ருந்தோம். நேற்று எதிர்பாராத மனிதர்கள் எனக்கு உதவிய போது விசிக தலைவர் எம்பி அண்ணன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஆக்சுவலாக கட்சியில் சேர்வதற்கான ஒரு விஷயமா, இல்லை மரியாதை நிமித்தமா, அல்லது வேறு எதுவும் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வேறு எதுவும் எதிர்கால திட்டம் எதுவும் வச்சுருக்குமா? இவங்களை வச்சு எதுவும் நம்ம காய் நகர்த்தலாம், இவங்களை வச்சு நம்ம வந்து அடுத்த கட்ட அரசியலை வந்து நகர்த்தி செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எங்கள் தலைவர் வந்து அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகம் வெளியிட்டிருந்தார், அது நான் உங்கள்லாம் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த புத்தகத்தின் மைய புள்ளி என்னவென்றால், எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும், எதிரிகளையும் அரசியல்படுத்த வேண்டும் அப்படின்றத மைய புள்ளி. அந்த வேளை பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த அம்மையார் வந்து ஒரு எதிரியாகவே செயல்பட்டார், சரிங்களா? இன்றைக்கி கால சூழ்நிலை அமையும் பொழுது அவர் உணர்கிறார், பெண்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு அவர்களுக்கு எதிர்ப்பாக நிகழ்ந்தால், பெண்களை வந்து யாராவது துச்சம் என்று கருதினால், அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். அதற்கான ஒரு தலைவர் எழுச்சி தமிழ் என்பதை அந்த அம்மையார் உணர்ந்த காரணத்தால் ஒரு நன்றி செலுத்துவதற்காகத்தான் வந்தார். வேறு ஒன்றுமே இல்லை. நேராக வந்தார், அண்ணே நன்றி, அவங்க சொன்னது அண்ணே நன்றினா, ஏன்னா எங்கள் நான் ஒரு 8 ஆண்டுகளாக பிஜேபியில் நான் பயணித்தேன், அதுவும் நல்ல ஒரு திரைப்படத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும்போதே, ஒரு நடன ஆக்டராகி அவங்க வந்து மாநில விருதுலாம் வாங்கியிருக்கிறாங்க, நடிகை மட்டும் இல்லைங்க, நடன ஆக்டர் இதுக்கு நடன கலைஞர்ன்ற முறையில் அவ்வளவுக்கு நான் இருக்கும்பொழுது திடீர்னு அரசியலில் நான் உள்ளே வந்து 8 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்தேன். சாதாரணமாக என்னை நசுக்கி சும்மா அதனால் இந்த கருவேப்பிலையை போடுற மாதிரி வெளியில் தூக்கி போடுறாங்க. நான் என்ன செஞ்சேன்? ஒன்றுமே செய்யலை. அவர் சொன்ன ட்வீட் கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 8 ஆண்டுகளாக நான் கட்சியில் பயணித்தேன், சைக்கிள் கேப்பில் வந்தவங்கன்னா தலைவராகிட்டாங்க அப்படின்னா, அதையே உன்னே சொல்ல நீயே நினைக்கிற, ஆனால் அண்ணாமலை நினச்சா நம்மளே தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து திட்டமிட்டு வெளியில் காலி பண்ணிட்டாங்க. சரி, காலி பண்ணது கூட ஓகே, அரசியலில் உள் சூழ்ச்சிகள் நடக்கலாம், நீ பெரியாளா நான் பெரியாளா, இப்போ இந்த ஒரு இடத்துல இருந்து அம்மா போச்சுன்னா கூட்டம் நிறையா கூடுதான்,
அது கூட பிடிக்காத ஒரு யூகாவாக கூட இருந்தால் அவர் செய்திருக்கலாம். அதை நான் உள்ளே போகல, அது கட்சி எதுவுன வெளியில் போன ஒரு பெண்மகளை நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு அக்கா தங்கச்சி இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, பார்க்குறவங்களுக்கு இருக்குது. அந்த அம்மா வந்து துபாய்க்கு போச்சு, போயிட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரட்டும், அது என்ன தேவை, ஒரு பிரச்சனை இல்லை. அது ஒரு 150 பேரை வச்சுக்கிட்டு அந்த பெண்ணை தவறாக பேசியிருக்கிறாங்க. வெளியே வந்து செய்ய வந்திருக்கு, உங்களுக்கு வெளியெல்லாம் பேசினாங்கல்ல, அதில் அந்த அம்மா ரொம்ப உடச்சி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கிடைத்த செய்தி, அந்த அம்மா எங்கள்கிட்ட சொல்லலை, எங்களுக்கு கிடைத்த செய்தி, தனிப்பட்ட முறையில் குருமூர்த்தி மிரட்டியிருக்கிறாப்புல, தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையும் மிரட்டியிருக்கிறாப்புல அந்த அம்மாவை. அப்போ யாருங்க பாதுகாப்பு? இன்னமும் சொல்லப்போனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மையார் மட்டும் தான் தனியாக இருக்கிறாங்களா, அம்மையாரோடதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களா? அப்போ ஒரு பெண்மகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அந்த வகையில் எங்கள் தலைவராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நான் வந்து தொலைக்காட்சி நான் பேசினேன், தலைவர் ஒரு ட்வீட் போட்டார். என்ன போட்டார்னா, பரவாயில்ல ஜன ரீதியாக வந்திருக்கிறாங்க பாராட்டுக்கள்னு. அதற்காக நன்றி செலுத்துவதற்காக வந்தார், ஒன்று. இரண்டாவது என்னென்னா, அவங்க வந்து வருகின்ற ஏப்ரல் 14 புரட்சி அம்பேத்கருடைய பிறந்த நாளில் ஒரு நடைபயணத்தை உருவாக்கியிருக்கிறார். எங்கேருந்து? சென்னையிலிருந்து ஏதோ கன்னியாகுமரி வரைக்கும் நடைபயணத்தை உருவாக்கியிருக்கிறார். அதே நாள் அண்ணாமலையும் உருவாக்கியிருக்கிறார்கள். அதனால் அதுக்கு வந்து நான் செய்ய போகிறேனே அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க. இது ரெண்டு தானே தவிர, வேறு நீங்கள் நினைப்பதை போல் இது ஒரு மாபெரும் திட்டமா, இல்லை அவங்க கட்சிக்குள்ளே வருவாங்களா, அப்படியா இப்படியான்றதெல்லாம் வந்து நீ அவங்கள்ட்ட கேட்கணும். நீங்கள் சொல்கிறீங்க இப்படி, பட் என்னென்னா, ஒரு வார காலமாக வந்து காயத்ரி கிராம பற்றியான விஷயங்களை கட்சியில் இருக்கிறவங்க பேச ஆரம்பித்ததை நம்ம அங்கங்கே ஒரு செய்திகளாக பார்த்தோம். எந்த கட்சியில்? விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் வந்து ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க, அதாவது காயத்ரி கிராம் வந்து நம்ம கட்சிக்குள்ளே சேர்க்கலாமா கூடாதா, அல்லது வந்து தலைவரை வந்து மீட் பண்ண வைக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது குறித்து ஒரு ஒரு டாக் வந்து இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம செய்திகளாக பார்த்தோம், சில வெப்சைட்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு இதில் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து விடுதலை சிறுத்தை தலைவரை சந்திப்பேன் அப்படின்னா, அதில் ஒன்றும் இல்லை, இல்லை யார் சந்திக்கக்கூடாதா, யார் அவங்க அப்படிலாம் இல்லை, யார் வேணும் யார் வேணுமோ சந்திக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இப்போ இதில் எதுவும் மாற்று கருத்துக்கள் இருந்ததா, உங்கள் கட்சிக்குள்ளே எதுவும் மாற்று கருத்துக்கள் இருந்ததா? அப்போ தலைவரை வந்து காயத்ரி கிராம் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மாற்று கருத்துக்கள் தெரிவித்ததா நம்ம இதுக்கு முன்னாடி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வன்னியரசு அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருக்கார், ஜனவரி 3 சனாதனைகள் யாரையும் விடுதலை சிறுத்தைகளில் இணைக்க மாட்டோம். தெளிவாக தானே போட்டிருக்காரு சனாதானிகள் யாரையும் நாங்கள் இணைக்க மாட்டோம் கட்சியில். இது வந்து அவருடைய கொள்கை மட்டுமல்ல, தலைவருடைய கோட்பாடு. தலைவர் ஒரு மேடையிலே சொல்கிறார்ல, அதாவது ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தோ இல்லை பிஜேபியில் இருந்தோ யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். ஒருவேளை எங்கள் கட்சியில் இருந்து வேறு கட்சிக்கு போனாலும் பரவாயில்ல, ஒருவேளை பிஜேபிக்கு போயிட்டு திருப்பி அண்ணன் வர வரேன்னா சேர்க்க மாட்டோம். அது ஏன் சொல்கிறார் என்றால், எங்கள் கட்சியிலிருந்து தடா பெரியசாமி என்று ஒருத்தர் இருந்தார், அவர் நேராக பிஜேபி போயிட்டார், சங்கி குரூப் போயிட்டார். அவர் நான் உள்ளே வரேன் உள்ளே வரேன்னு ரொம்ப ஏன்டை கேட்டிருக்கிறாரு. அதை கருத்தில் வச்சு தான் அது சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் சொல்கிறோம், சனாதன புத்தியில் இருக்கிறவங்க யாரையுமே சேர்க்க மாட்டான். இல்லை, காயத்ரி கிராம் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேரணும்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? அதாவது விருப்பம் யார் வேணுமாலும் தெரிவிக்கலாம், யார் வேணும் நம்ம சேர்க்கலாம், ஆனால் சனாதன புத்தியோடு வரக்கூடாது. அதுதான் எங்களுடைய தலைவருடைய கோட்பாடு, எங்கள் கட்சிக்கார தொண்டர்களுடைய கோட்பாடு. சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக, ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தால் விடுதலை சிறுத்தைகள், இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அப்போ சனாதன புக்தியோட யாருமே கிடையாது, யாருமே இல்லையே. நாங்கள் எதுக்குறதே ஜனாதனத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். நீ எனக்கு கேள்வி திடீர்னு இப்படி, சரி ஓகே, அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சனாதன புக்தியோடு காயத்ரி கிராம் வந்து இப்போ அந்த புத்தியோடு இல்லாமல் இப்போ கட்சிக்குள்ளே வரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதாவது நான் ஏற்றுக்கொள்கிறேனா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதை விட, தலைவர் என்ன அதில் முடிவெடுக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமாக. இப்போ தலைவருடைய கருத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன், ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், எதிரிகளை கூட ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று. இப்போ அந்த அம்மையார் வந்து ஒரு சனாதன புத்தியில் இருக்கிறாங்க, ரைட்டா? இப்போ அந்த புத்தியை துறந்து விட்டு அவங்க வந்து ஒரு மகாத்மா பூலே கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவருடைய மனைவியார் சாவித்திரி பூலே, அவங்களாம் வந்து ஒன்றும் தலித்து இல்லை, தலித்து அல்லாதவர்கள். ஏன் பாரதியார் ஒன்றும் தலித்து இல்லை, தலித்து அல்லாத ஒரு பிராமணர். அவங்களாம் என்ன போராடினாங்க? பெண்களுக்காக போராடினார்கள், பெண்கள் விடுதலைக்காக போராடினார்கள். ஏன் நான் சாவித்திரி பூலே இந்த இடத்துல சொல்கிறேன்னா, அந்த அம்மையார் தான் முதல் முதலில் இந்தியாவில் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடத்தை திறந்தார். திறக்கும் பொழுது பல வந்து மக்கள்லாம் அவரை எதிர்க்கிறாங்க, சாணியை வச்சுலாம் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, இருந்தாலும் எதிர்த்து போராடினார். இன்றைக்கி நம்ம பெண்கள்லாம் படித்து இன்றைக்கி டெவலப் ஆகி கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாரதியார் யார்? அவர் ஒரு பிராமணர். ஆனால் அவர் என்ன சொன்னார்? மாந்தர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோன்றார். அப்போ அது மாதிரி வந்து சித்தாந்தத்தோடு வரும் பொழுது நிச்சயமாக வந்து ஒருவேளை எங்கள் தலைவர் ஏற்றுக்கொள்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா, இப்போது அவங்க வந்து என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ இங்கே வருங்க, இதை நான் போட்டு காட்டுறேன். இது மாதிரியான பேச்சுக்கள்லாம் அவங்க பேசியிருக்காங்க, ரைட்டுங்களா?
அவர் சொல்ற எந்த விஷயமும் வந்து எடுபடல அப்படின் போது அவர் ஒரு கான்ட்ரவர்சி தேடி ரொம்ப நாள் கழிச்சு உலகத்திலே ஒரு மாபெரும் அறிஞன், அந்த அறிஞன் என்ன சொல்றேன், பயங்கர தத்துவம் உங்க தொலைக்காட்சி மூலமாக இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, சில பேர் வந்து பிறக்கும் போது சில புரட்சிகளை உருவாக்க வேண்டும் என்று பிறப்பார்கள். புரட்சியை உருவாக்குவதற்கு பொருளாதாரம் தான் முக்கியம்னு சில நாளடைவில் அவங்களுக்கு தெரிய வரும். தெரிஞ்சதுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காகவே புரட்சி செய்வார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாப்புல, சில பேர் அதற்கு விதிவிலக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லுவார், அதே ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் ஒன்றை வந்து தப்புன்னு சொன்னவன் சில பரிணாம வளர்ச்சியில் ஒன்று ரைட்டுன்னு சொல்லுவேன், ஒன்று வந்து கெட்டதுன்னு சொன்னமே ஒரு காலத்து நல்லதுன்னு சொல்லுவேன், ஒரு காலத்து நல்லதுன்னு சொன்னமே ஒரு காலத்தில் கெட்டதுன்னு சொல்லுவேன். அந்த பரிணாம வளர்ச்சியில் வயதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையில் உருவாகும் தாக்கத்தால் மனிதர்கள் மாறுகிறார்கள், இது இயற்கையின் விதிங்க. அந்த வகையில் ஆரம்பத்தில் அந்த அம்மா அப்படி பேசியிருக்கலாம், அப்போ சனாதன புத்தி அவங்க மைண்டில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஜனநாயகத்தை நோக்கி வருகிறார்கள், அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது யாருமே பாதுகாப்பாக இல்லை. பிரச்சனையை கொடுப்பதே யாரு, ஆர்எஸ்எஸ் காரனு பிஜேபி காரனு. அப்போ அப்படி வரும்பொழுது அவர்கள் இப்பொழுது என்ன பேசுறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் அப்படி பேசினார் அப்படின்னா யார் யாரங்க பேசலை, தமிழக அரசியல் நீங்க பாருங்க யார் யாரை பேசவில்லை. இல்ல, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. யார் யாரை பேசவில்லை, நான் கேட்கிற கேள்வி அதான், யாரை யாரும் பேசலைங்க. எல்லாருமே அரசியலை பேசுவாங்க, ஆனால் இன்னைக்கு கரண்ட்ல வந்து பெரிய மாற்றம் உருவாகி இருக்குது அல்லவா. நான் தாங்க போட்டுக்காட்டு, காயத்ரி ராமோடைய மனநிலை இப்ப மாறி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆயிரம் ஆயிரம் பெண்கள் இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சது காயத்ரி ரகுராம் ஒரு திரைப்படத்தில் இருந்தாங்க, ஒரு சர்ச்சையான பேச்சாளர் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது. எங்கள் கட்சியை நோக்கி தினந்தோறும் ஆயிரம் ஆயிரம் பெண்கள் கல்லூரி மாணவிகள் வந்து கொண்டு இருக்கிறாருங்க. ஏன்னா இதுதான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான அமைப்பு, பெண்களுக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்புன்னு வர்றாங்க. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு ஒரு அதான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அவங்க ஒரு நடிகர் இருக்கிறாங்க, நடன ஆக்டர் பிஜேபியில் பேசினாங்க அப்படின்னு நீங்கள் அதை பேசுகிறாங்க. இல்லை, நீங்களும் அதுக்காக தானே பேச பொருளாகிறீங்க. நீங்களும் வந்து இப்போ பாஜகவிலிருந்து அவர் அவங்கள வந்து அவமானப்படுத்தும் போது நீங்களாம் தானே சேர்ந்து ட்விட் போட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க, அதனால தானே அவங்களும் நன்றி தெரிவிச்சாங்க. அதாவது நல்லா கேட்டுக்கிறீங்க, நீங்களும் ஒரு அரசியல் ஆதாயம் தேட பார்க்குறீங்க தானே. அரசியல் அப்படி எந்த பெண்ணுக்கு ஏற்பட்டாலும் நாங்கள் குரல் கொடுப்போம். நான் வந்து ரொம்ப இதாக பேட்டிக்காக நான் கொடுக்கல, ஒரு பெண்மகளுக்கு, ஏன்னா நாங்கள் அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கியிருக்கிறோம். நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்கள் ஒரு படிப்பா அறிவாளி தான். அதாவது கங்கையிலிருந்து வாழ்க்கா வரை, வாழ்க்காவிலிருந்து கங்கை வென்ற புத்தகத்திலேயே உலக புகழ்பெற்ற புத்தகம், அந்த புத்தகம் என்ன சொல்லுது, இந்த உலகமே பெண்ணை மையமாக கொண்டது தான், தாய் வழி சமூகம் தான் நம்ம பார்க்குறதெல்லாம், தாய் தான் மூலாதாரணம் அப்படின்னு இருக்கும்பொழுது பெண்ணை போற்றணுங்க, பெண்ணை மதிக்கணுங்க, அதை நாங்கள் செய்கிறோமுங்க. அந்த வேலை எந்த பெண்மகள் வந்தாலும் சரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், அந்த வேலை இந்த அம்மா பண்ணலாம். நீ அதை கொச்சைப்படுத்தாது, தயவு செய்து. இல்லை, கொச்சையெல்லாம் என்ன ஆகும்னா, பெண்களுக்கு யாருமே குரல் கொடுக்காம எனக்கு தொந்த பெத்த தகப்பனே பெண்ணுக்கு எதிரியாக இருக்காங்க. ஒரு பெண்மகள் வந்து ஒரு கலப்பு திருமணமும் ஒரு நம்ம வர்ற எத்தனை பேர் பார்த்துருக்குறான், கழுத்து வெட்டி போடுறாங்கல்ல அந்த சங்கர் கொலையெல்லாம் என்ன நடந்துச்சு, யார் வெளியிலேருந்து வந்தாங்க, அவங்க சொந்த அம்மா அப்பா தான் கொள்கிறாங்க, மகளையே கொள்ள வர்றாங்களே, எத்தனை வன்கொடுமைகள் உங்களுக்கு தெரியாதா, மக்களுக்கு தெரியாதா. சொந்த தகப்பு எதிரியாக இருக்கிறேன், சொந்த அண்ணங்கரை எதிரியாக இருக்கிறேன், அப்போ யார் அவங்களுக்கு பாதுகாப்பு? ஏன் அரசாங்கம் கூட எதிர்ப்பாக இருக்கிறது, அங்கங்கே பல சாதி கலவரத்தில் வந்து அரசாங்கமே கண்ணை மூடி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது யாராவது ஒரு அமைப்பு பாதுகாக்கணும்ல. இல்லை, திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காயத்ரி ரகுராம ஆதரிக்கிற மாதிரி தெரியல, அவங்க எடுக்கக்கூடிய அந்த அரசியல் நிலைப்பாடுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு தொடர்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் பாஜகவும் விமர்சிக்கிறாங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு கிட்டத்தட்ட பாஜக எதிர்த்து தான் நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். இப்போ இருக்கக்கூடிய தலைமையை கண்டித்து தான் அவங்க நடைப்பயணமே போகிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் காயத்ரி ரகுராமுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரியல. ரெண்டுமே செய்கிறேன்,
ரெண்டு விஷயமே நீங்கள் நான் உங்கள் உங்கள் கேள்வியை நான் திருத்திக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த பெண்மகளுக்கும் நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பெண்மகளாக இருந்தாலும் அண்ணாமலையை ஒத்தை கொத்தை வா பண்ணுற மாதிரி தைரியமாக எதிர்த்து ரெண்டு போராடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்காகவும் ஆதரவு தெரிவிக்கிறோம். அண்ணாமலை போன்ற ஆட்கள் எல்லாம் அரசியலை விட்டு ஒதுக்கப்பட வேண்டும், அதற்கு நாங்கள் அவர்களை வந்து பாராட்டுகிறோம். தைரியமாக சொல்கிறார், ஏன் ஏன் அண்ணாமலை மேலே எங்களுக்கு இவ்வளோ கோபம், நீ பெண்ணை இழிவுபடுத்துகிறாய், அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை, வேறு ஒரு பிரச்சனை இல்லைங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனா ஏங்க, ஒரு பெண்ணை வந்து இப்படி தான் துபாயில் போய் துபாயில் என்ன பண்ண உனக்கண்ணான்னு கேட்குறேன், இந்த ஓப்பனாக கேட்குறேங்க, நேரடியாக கேட்குறேங்க, நான் அவர் நான் வேற மாதிரி வார்த்தை விட்டுருவேன், நான் புருஷனா இல்லை வேறு அப்படியா இருந்தால் கூட கேட்கக்கூடாது. பெண் வந்து சுதந்திரமானவள், அது துபாய் போயிருக்கு, அது ஒரு சுற்றுப்பயணமாக கூட போயிருக்கலாம், அதை கொச்சைப்படுத்தும் போதே எங்களுக்கு கோபம் வருது, வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றுக்கு அது ஏன்னா அவளுடைய வந்து அவங்களுடைய மூல ஆதாரமே பெண் தாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல, ஆர்எஸ் ஏன் பெண்ணை சேர்க்க மாட்டுறாங்க நீங்கள் சொல்லுங்கள். ஆர்எஸ்ன்ற ஒரு அமைப்பு, இவருடைய முக்கியமான அமைப்பு அதுதான், அதே மூல அமைப்பு, அந்த அமைப்பில் ஏன் பெண்கள் சேர்க்கணும், அவங்களுடைய கருத்து கொள்கை என்னென்னா பெண் என்பது ஒரு மோகப்பொருள், ஒரு இச்சைப்பொருள், நம்ம சும்மாவை வீட்டில் வந்து சமையல் சமைக்க வைக்கணும் அவ்வளோதான், வெளியில் வந்து பேசக்கூடாது, நாலு பேர் இருக்கிற இடத்துல கருத்து சொல்லக்கூடாது நினைக்கக்கூடியவர்கள், அதனால தான் நசுக்கிறாங்க, அதை குரல் கொடுக்குறாங்க. பாராட்டுகிறேன், எங்கள் தலைவர் மேடைக்கு மேடம் சொல்லுவாருங்க, அதாவது பெண்கள் என்பது ஒரு சேரியில் இருக்க பெண்களுக்கு மட்டும் துயரம் அல்ல, உலகத்தில் பிறந்த அனைத்து பெண்களுக்குமே பிரச்சனைன்றாரு, வெறும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் பூராமே பெண்களை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு இச்சை பொருளாக பார்க்கிறீர்கள். இது வந்து எங்கள் தலைவர் மட்டும் சொல்லுங்க, புரட்சி அம்பேத்கரும் பதிவு செய்கிறாருங்க. புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்கிறார் தெரியுமில, ஒரு நாட்டை நீ அளவிட வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற பெண்களின் வளர்ச்சியை வைத்துத்தான் அளவிட முடியும். எவ்வளோ பெரிய கொள்கை, இதை நாங்கள் உள்வாங்கி தாங்க செய்கிறேன், தயவுசு நீ கொச்சைப்படுத்தி நம்ம காய்த்திரா வந்துட்டாங்க அவங்க அப்புறம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த சூழ்நிலை எந்த பெண்மகள் வந்தாலும் சரி நாங்கள் செய்யாட்டான்னு கேளுங்க. இல்லை இப்போ காயத்ரி இருக்காமல் ஆதரிக்கிறதுக்கான காரணம் அரசியல் நோக்கம்லாம் கிடையாது, திருமாவளவனுக்கோ விடுதலை, அதாவது எப்படிங்க அரசியல் நோக்கம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பேசுகிற பேட்டியாக இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, நீ விரும்பினாலும் விரும்பவில்லை விட்டாலும் ஒவ்வொன்றிலும் அரசியல் இருக்கிறது, அதை நான் ஒன்று மறுக்கிறதுக்கு நான் சும்மா நீ விவாதத்துக்காக நான் பேசிட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் குக்கர் இல்லை, நான் அரசியல் இருக்கிறது மறுக்கவில்லை, அந்த அரசியல் நலனை விட சமூக நலனும் அடங்கி இருக்கிறது. நீங்க இப்போ காயத்ரி கிராம் வந்து சனாதன புக்தியோடு இல்லாமல் அவங்க ஒரு அந்த புத்தி இல்லாமல் வந்தால் நாங்கள் கட்சியில் ஏற்றுக்கொள்வோம், அதை வந்து திருமாவளவன் முடிவு பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் அண்மையில் வந்து மகளிரணி சார்பாக வந்து இப்போ திருமாவளவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க, அப்போது வந்து மகளிரணி செயலாளர் நச்சோலை என்ன சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே சனாதனம் இருக்குது அப்படின்னு சொல்லி தலைவரை வச்சுக்கிட்டே எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, உடனடியாக வந்து மைக் வந்து ஆப் செய்யப்படுகிறது இல்லையா, இதை வந்து நம்ம எல்லாருமே டிவியில் பார்த்தோம். அப்போ உங்கள் கட்சிகளையே சனாதனம் இருக்குது, அதாவது இதை வந்து இப்போ நீங்கள் வந்து பாஜகவுக்குள்ளே இருக்கு, ஆர்எஸ்எஸ்ல ஏன் வந்து பெண்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்குமா? நீங்கள் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி வந்து நடக்கும் பொழுது அந்த அம்மையார் வந்து மேடையிலே வந்து பேசுகிறாங்க, நல்லா கேட்டுக்கிறீங்க, தலைவர் இருக்கிற மேடை, தலைவர் இருக்கிற மேடையிலே வந்து இங்கே சனாதனம் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த அம்மாவுக்கு நாங்கள் ஜனநாயகத்தை பூர்த்தி இருக்கிறோம், அதை நீ அப்படி தான் பார்க்கணும். இல்லை நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுத்தீங்க, பாஜக பத்தியும் அண்ணாமலை பத்தியும் ட்விட்டர்ல பல்வேறு இடங்கள்ல பேட்டியாவே கொடுத்தாங்க. எத்தனை தடவை ஏத்துப்பாங்க பாஜக தலைமை, இவங்க தொடர்ந்து கட்சியை விமர்சிச்சுட்டே இருப்பாங்க, இப்ப இருக்கக்கூடிய தலைமையை விமர்சிச்சுட்டே இருப்பாங்க, அண்ணாமலையை விமர்சிச்சுட்டே இருப்பாங்க, இவங்களை சும்மா விட்டுறணுமா? அதாவது விமர்சிக்கிறார் என்பது உண்மையை விமர்சிக்கிறார். அப்ப எங்க பெண்மகள் இருக்காங்க பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரி இந்த நற்சோனை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஓப்பனை சொன்னேன் நேற்று கூட, என்ன ஓப்பனை சொல்லிட்டுமாங்க, நேற்று நர்ச்சோனே வந்தாங்க கரெக்டுங்களா, நீங்கள் ஆரம்ப கேள்விக்கு நான் சொல்கிறேன், கேட்டதுக்காக நான் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது, அவங்களும் வந்திருந்தாங்க. அப்போ இந்த அம்மையாரும் வந்திருந்தாங்க, வரும்போது ஏன்டே வந்து நேராக கேட்டாங்க, இந்த அம்மா வர்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் நான் பேச விட்டேன், நல்லா கேட்டுக்கிறேங்க, நர்ச்சோனையும் பேசுகிறாங்க இவங்களும் பேசுகிறாங்க, பேசும்போது அவங்க ரெண்டு பேருக்கு அந்த பெண்ணு விடுதலை அப்படின்றத ஒன்றா போகிறாங்க. உங்களுக்கு புரியுது, ஆரம்பத்து ஆயிரம் தான் முரடன்கள் இருந்தாலும் கூட பெண் விடுதலை வேணும், ரெண்டு பேருக்குமே வேணும், அது வந்து பிராமண பெண் கரெக்டாக, இது வந்து ஒரு பறையினத்தை சார்ந்த பெண், ரெண்டு பேருக்குமே என்ன தேவை, விடுதலை தேவை. அப்போ அதற்கான ஒரு களத்தை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம்ல, நீங்கள் சொல்கிறீங்க அந்த மேடையில் வந்து இந்த அம்மையை அவர் பேசி மைக்கு ஆஃப் பண்ணி தப்பு தேன ஒன்று மறுக்கவில்லை, அது அந்த தம்பி சாதாரணமாக அவர் செய்த குற்றம், யார் அந்த தம்பி போய் தலைவர் போய் ஆஃப் பண்ணலாம் ஒன்று சொல்லலை, இன்னும் ஏன் ஒரு உண்மை சொல்லட்டுமா, உண்மையான மேட்ரு நான் ஒரு டிவியில் சொல்லியிருக்கிறேன், உங்கள் டிவியில் சொல்கிறேன், அந்த அம்மையார் வந்து இது மாதிரி நான் கீழே போய் வேலை செய்யும் பொழுது கட்சிக்குள்ளேயே சில பேர் எனக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறேன் கசிக்கு பிழிந்து விட்ட பிறகு, அதாவது அரசியல் ரீதியாக, இன்னைக்கு தூக்கி வெளியே போட்டாங்க,
அப்போ வழி இருக்குமா இருக்காதா, துன்பம் இருக்காதா, எதுக்கு அவங்க கோவப்பட்டாங்களா யோசிச்சு பாருங்கள். இளையராஜாவை கட்சி கூட்டியாந்தாங்க, ரைட்டா? அங்கே போனாங்க, எங்கே போனாங்க, காசிக்கு போனாங்க. காசியில் போய் இசைநாணி இளையராஜா ஒரு மியூசிக் போட்டார், போட்டாரா போடல பார்த்தீங்களா? காசி தமிழ் சங்கத்துக்கு அழைப்பு இல்ல, ஒரு பெண் மகளை அழைத்து செல்லவில்லை. இசைநாணி இசை போட இந்த அம்மா நடன டான்ஸ் ஆடுறது, ஒரு நடன டான்ஸே ஆடி இருந்தால் ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். மோடி நல்லா பார்த்திருப்பாரு, அண்ணாமலை சிரிச்சிருப்பாரு. எதார்த்தம் சொல்லி நான் வந்து கொச்சைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்க, அதெல்லாம் ஆசை இருந்திருக்கலாம். எட்டாண்டு ஒரு கட்சியில் இருக்கலாம், ஏன் நமக்கு வாய்ப்பு தரல? வாய்ப்பு கொடுக்கணுங்க, ஏன் கொடுக்கல? அவங்க என்னன்னா பெண் வந்து தேவையில்ல பார்த்துக்குருவோம் அப்படின்ற ஒரு அகங்காரம். நீங்கள் அதை போய் எங்கள் கட்சியோட கம்பேர் பண்ணுறீங்க? எங்கள் கட்சியில் தப்புனா தப்பு தாங்க, அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அந்த அம்மையாருடைய பிரச்சனையை நீ தீர்த்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து அந்த மாநில நர்ச்சோனை வந்து இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ பேசி தீர்த்து முடித்து வைத்திருக்கிறோம். அவங்க ஒன்று கோவப்பட்டு கட்சி விட்டு வெளியே போடல, நாங்கள் ஒன்று கட்சி விட்டு நீக்கலையில, எதை போய் எதோட பேசுகிறீர்கள்? உண்மையை நீங்கள் அப்படி பேசக்கூடாது. நான் இல்லை எதிர்பார்க்கவில்லை, இல்லை ஜனநாயகப்படி நம்ம கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சனாதனவாதிகள் வந்து நம்ம கட்சிக்குள்ளே ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயே இது மாதிரி மற்ற தொண்டர்கள்லாம் அது மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறத கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க. நான் கூட சொல்கிறேன், அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கும், அளவு ரீதியாக இருக்கலாம், இருந்து கொண்டும் இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் அதை கடையெடுப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, ஓகே. இப்போ காயத்ரி கிராம அவர்கள் சந்திச்சு போயிட்டாங்க மரியாதை நிமித்தம் அப்படின்லாம் நம்ம சொல்லியாச்சு. ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய அவங்களுடைய நடைப்பயணத்துக்கு நம்ம ஆதரவையும் தெரிவிச்சாச்சு. காயத்ரி கிராம் கட்சியில் வந்து நீங்கள் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறீங்க? அதாவது நான் திருப்பி அதே தான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி மாற்றி திருப்பி கேள்வி கேட்குறீங்க. சனாதனத்தை எதிர்ப்பதற்கு யார் வந்தாலும் சரி, ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கைகோர்க்க தயாராக இருக்கிறோம். இது என்னுடைய கருத்தல்ல, எங்கள் தலைவருடைய அமைப்பாய்த்தொழும் புத்தகத்துடைய மைய கருத்து. சரி, ஓகே. கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? கட்சிக்குள்ளே தலைவர் சொல்லிட்டாருன்னா அப்புறம் என்னங்க இருக்குது? எங்களுடைய மெயின் அத்தாரிட்டி தலைவர் தானங்க. இப்போ வன்னியரசு ஒரு ட்விட் போட்டிருந்தார்ல ஜனவரி மாதம், அது ஒரு ட்விட்டு. அதே மாதிரி கட்சிக்குள்ளே இவங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும்ல, தலைவர் ஏற்றுக்கொண்டா இவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தமா? ஏற்றுக்கணும் அப்படின்னு அர்த்தமா? சரி, ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் வருது. ஓகே, நான் பாயிண்ட் வரேன். இந்த அம்மா நம்ம ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிறோம், அந்த அம்மா வந்து நம்ம சனாதனத்தை வந்து வீழ்த்துவேன், ஜனநாயகத்தை வென்றெடுப்பேன், எழுச்சி தமிழோடு நான் சேர்ந்து குரல் கொடுக்கிறேன். அதில் என்ன தவறு? காயத்ரி கிராம் ஒரு பக்குவமான அரசியல்வாதியா? அதாவது பொது மேடைகள்ல அதுவும் தலைவரை மற்றவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார்கள், என்ன புரட்சி செய்தார்? பேசின காயத்ரி கிராம கட்சிக்குள்ள ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை? அப்ப அந்த அளவுக்கு அரசியல் வந்து விளையாடுது இல்லையா? அரசியல் எல்லாத்துலயும் அரசியல் தான் இருக்கு. அந்த அம்மையார், மீண்டும் சொல்லுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன், ஏன்னா அப்படி ஜிக்ஜாக் எல்லாம் பேசல, சுத்தி சுத்திலாம் பேசல, சனாதனத்தை வேறறுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்பது எங்கள் தலைவருடைய பிறந்த நாள் அறைக்குவல்ங்க. இப்போ வந்து அவருக்கு 60வது மணிவிழா நடந்து கொண்டிருக்கிறது, அந்த ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சனாதனத்தை வேறறுப்பதற்கு நாங்கள் எந்த அரசியலும் செய்வோமுங்க? இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதான் நான் தானே சொல்கிறேன், கட்சியோட இளைஞர் செயலாளர் சொல்கிறேன், சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இந்தியாவுடைய நலன் அடங்கியிருக்கிறது, இந்தியாவை நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியாவை நாங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. ஒருவேளை 2024 பிஜேபி வெற்றி பெற்று விட்டால் இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக அறிவிப்பார்கள் என்று எங்கள் தலைவர் பயப்படுகிறார். அப்போ அவங்க கட்சியிலே இருந்த ஒரு ஜனநாயக ரீதியாக இன்றைக்கி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன என்ன பிளாட்ஃபார்ம் கொடுக்கல, என்ன தப்பு? நான் தெரியாமல் நேரடியாக கேட்குறேன், எனக்கு தவறு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா நெறியாளரே, நான் உங்கள்ட்ட கேட்குறேன். அப்படி ஒரு பெண்மகள் வரும்பொழுது ஓகே, நீங்கள் பக்குவமாக இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்க. இன்றைக்கி அவருடைய பேசி பார்க்கும்போது பக்குவமாக தானே இருக்குது. அவள் வந்து எங்கள் தலைவரை சந்திக்கும் பொழுது, அண்ணன் என்று அவர் சொல்லும் பொழுது, நன்றி என்று சொல்லும் பொழுது, ஒரு பக்குவப்பட்ட பெண்மகளாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். இதில் என்ன இருக்குது? சரி, ஓகே. மாநில லெவலில் காயத்ரி கிராமுக்கு என்ன பொறுப்பு? இன்னும் வந்து பிள்ளையே பெக்கலை நீங்கள் அதுக்குள்ளேயும் பேர் வைக்க சொன்னேன், என்ன கருத்தேன்? இது முதல் சந்திப்பு, அடுத்து மற்ற நபர்களெல்லாம் கலந்து ஆலோசித்து என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலான்னு இருக்கீங்க. இது வந்து எப்படின்னா, அதான் நான் சொல்கிறேன், ஒரே இது என்ன என்ன குழந்தை என்ன என்ன கல்யாணமே நடக்கலை, அதுக்குள்ளேயும் குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி அடுத்து நீ கேட்டேன்னா அப்படி தான் சொல்ல முடியும். அப்படிலாம் இல்லை பிரதர், நல்லா கேட்டுக்கிறீங்க. அதெல்லாம் காலங்கள் பிடிக்கும். இன்னைக்கு வந்து அவங்க ஒரு ஏப்ரல் 14 அப்புறம் அவங்களுடைய நடைப்பயணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நீங்கள் அந்த அம்மா அவங்க தயாராக இருக்கேன்ட்டாங்க. அந்த அம்மாட்ட கேட்கணும், அந்த அம்மா உள்ள அவங்க வந்து பேட்டி கொடுக்கும்போதே, அதாவது அவங்க கட்சியிலேருந்து விலகி வந்தபோதே, திமுக விடுதலை சிறுத்தைகள் கூப்பிட்டா கூட நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன், கட்சியில் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க.
கட்சி பேரலாம் எங்கு பெண்களுக்கு விடுதலைக்காக உழைக்கிறார்களோ, விடுதலையாக சுதந்திரமாக செயல்பட முடியுமோ அந்த கட்சிக்கு நான் செல்வேன் அப்படின்றாரு. அப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது தமிழகத்தில் வந்து விடுதலைக்காகவும் பெண்களை சுதந்திரத்துக்கும் பாடுபட கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள்ங்க. அப்போ திமுக கிடையாது. ஒருவேளை அப்படி திமுக கிடையாது, நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஏன் கேட்டீங்கன்னா இல்லை, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கட்சிகளில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக. அப்போ திமுக கிடையாதா? அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா நீங்கள் கேட்க மாட்டீங்க? இல்லை, திமுக கூட்டணிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, அதனால் இந்த கேள்வி. ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்க மாட்டீங்க? காங்கிரஸ் இல்லை, அது பாஜக ஆட்கள் எடுக்கும் போதோ அல்லது பாஜக கேட்க மாட்டீங்க? அந்த கட்சியெல்லாம் கேளுங்க, கேட்டீங்கன்னா வரிசையில் வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக மீண்டும் சொல்லுகிறேன், வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக கேட்க. அப்போ திமுகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் இல்லை. அப்போ விடுதலை சிறுத்தைகளில் பாதுகாப்பு இருக்கு, திமுகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அங்கே போய் கேளுங்க. அதுக்கு சொல்றேன், நான் உன அந்த கட்சியோட நீங்க தான் சார் சொன்னீங்க, உங்க வார்த்தையில தான் சார் எடுத்தேன். சார் உங்க வார்த்தையில தான் சார் எடுத்தேன். நான் என் வார்த்தையில சொல்றேன், நான் என்ன சொல்றேன் சார், ஏன் வார்த்தையில தான் சொல்லுகிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பான, பெண்கள் விடுதலைக்காக பெண்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரே அமைப்பு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள். ஏன் இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள், வேற என்ன சொல்லணும்? சரி, ஓகே, மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இதை கடந்து இப்போ அண்மையில் வந்து இந்த பட்டியலின மக்களுக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து ஒரு அநீதி நடக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் அந்த வேங்கை வாசலில் நடந்த விஷயத்தை குறித்து நம்ம பேசி கொண்டிருந்தாலுமே கூட இன்னும் வந்து அதிகாரப்பூர்வ வகையில் யாருமே வந்து கைது செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டியலின மக்களையே வந்து நீங்கள் தான் இதை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து சொன்னதாகவும் செய்திகள் வருது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய சில நபர்களும் வந்து சில நியூஸ் பேப்பருக்கு பேட்டியாக கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்தோம். என்ன ஆக்சுவலாக என்ன தான் இப்போது தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கேன்? அது மனது வருத்தமாகத்தான் இருக்கிறது, ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. நாங்கள் கூட்டணி இருந்தாலும் கூட தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு நசுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதற்கான தீர்வுகளை நோக்கி நகர வேண்டும், நகர்த்தி அதற்கான ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதை நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். அதற்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கூட்டில் இருந்தால் கூட போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன், இது என்னுடைய கருத்து அல்ல, எங்கள் கட்சியோடைய பொதுச்செயலாளருடைய கருத்து. இது சம்பந்தமாக என்ன அவர் சொல்கிறார்னா, முக்கியமான கருத்து. இதில் வந்து அளவு மாற்றம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் பண்பு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றாரு. இது ரொம்ப முக்கியமானது. எப்படி மாதிரியா நாம் சீரியஸாக பேசி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து டைவர்ட் பண்ணுற மாதிரி மற்றதை கேட்குறீங்க. இதில் வந்து முக்கியமான கருத்து அடங்கியது. எப்படி இது வந்து திமுக கூட்டணிக்குள்ளே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறனால ரவிக்குமார் அவர்கள் அந்த கருத்து தெரிவிக்கிறார் அப்படின்னு தானே இது பொருள்படும். அது என்ன சொன்னார் நீ கவனிச்சு? நான் சொல்றதுக்கு மாதிரி டக்குனு ஆஃப் பண்ணிட்டேன். அது மக்களுக்கு முதல்ல புரியாது, அளவு மாற்றம் என்றால் என்ன, பண்பு மாற்றம். அதுதான் சொல்றேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், ஆனா மக்களுக்கு புரியாது. வார்த்தையில வந்து அரசியல்வாதி எப்படி விளையாடுவாங்க, நானும் ஒரு அதுல விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் கொடுப்பதற்கு முன்னாடி நீங்க தடுத்தால் அது எப்படி, அது நியாயமா? நெறியாளர் அவர்களே, நீங்க வந்து அது பேசுவதில் கூட ஒரு ஜனநாயகம் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நிறைய நடக்குதுங்க, நடக்கல. ஆனா வந்து பழைய மாதிரி பஸ்ஸில் போய் ஏறி தலைவனை வெட்டுறதில்லை. மேலாவளவு சின்னகரம்பட்டிலாம் பஸ்ஸில் போய்க்கு இருந்தவொன்னா தலையை வெட்டி உருட்டி விட்டாங்க, அங்கே நடந்திருக்கிறது. அது மாதிரி நிறையா வந்து தீயை வச்சு எரிச்சிருக்கிறாங்க. இப்போலாம் இங்கே கேள்விப்பட்டுங்க, வீடு வீடுலாம் தீயை வச்சு எரிச்சிருவாங்க, அந்த பக்கத்து தீயை வச்சுட்டாங்கடா, இங்கிட்டு வெட்டிட்டாங்கடா, கல்யாணம் பண்ணோம்னா கண்ணையும் முடியலாம், நடு ரோட்டில் வச்சு ரெண்டு விஷத்தை குடிச்சு எரிச்சாங்க. இதான் நடந்தது. ஆனால் இப்போ எப்படி கொண்டாடுறாங்கன்னா, அதான் அவர் சொல்கிறாரு, என்ன இருக்குன்னா பண்பு மாற்றம் நிகழ்ந்துருக்குன்னு. இப்போ அப்படி நக்கல் பண்ணுறது, தண்ணிக்குள்ளே போய் கலந்து விட்டுறது, மலத்தை கலந்து விட்டுறது, வேறு ஏ விளைச்சிட்ட போச்சுன்னா ஏதோ மையை ஊற்றி விட்டுறது, அப்படி அது மாதிரி அங்கங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போ நிறையா கேஸ் வந்து இப்போ வெளியில் தெரிய வருது. அப்போ கேஸ் வெளியில் தெரிய வருதுன்னா அது எப்படி இன்னமும் சொல்கிறாங்க? விடுதலை சீத்து வரவுக்கு முன்னால் எங்கள் ஊரில் எங்கள் மதுரை மாவட்டத்துக்கு பார்த்தீங்களா, அங்கே ஏதாவது ஒரு கொலை நடந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன சாதி கொலை, மாடு குத்திரிச்சுன்றவாங்க. இது உண்மை, அங்கே மாடு வந்து குத்திரிச்சாலும் செத்து போயிட்டான்றவாங்க. கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள், ஏதாவது மலையில இருந்து தள்ளி விட்டுட்டு அவன் மலையிலேருந்து சிலிப்பாய் விழுந்துட்டா பண்ணுவாங்க, இல்லைன்னா பாம்பு குத்திரிச்சுன்றவாங்க. இது மாதிரி நிறைய நடந்துச்சு. ஆனால் 90 பிறகு, எலிச்சித்து வரவுக்கு பிறகு நாங்கள் எதிர்த்து கேட்டுட்டோம், கேஸ் போட வந்துட்டான். அது மாதிரி இப்போ நிறைய கேஸ் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்போ எங்களுக்கு தரவு கிடைக்கிறது, அதிகமாக கேஸ் பதிவாகுது. அதாவது கேஸ் அதிகமாக பதிவாகுதுன்னா அவ்வளவுக்கு தைரியமாக வர்ற குற்றங்களை வந்து அவன் போலீஸில் வந்து சொல்கிறான்னு நினைக்கலாம்ல. அது சொல்லாமே போயிட்டா, ஒரு செத்து போயிட்டான், இல்லைங்க ஆமாங்க என் பையன் வந்து தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்கிறதற்கும், இல்லை சாதி வரியர்கள் வெட்டினார்கள், சாதி வரியர்கள் குத்து இன்னும் சொல்கிறாங்க, மலத்தை வந்து கலந்தாங்களே தண்ணியில், விடுதலை சிறுத்தையில் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால்,
விடுதலை ஒரு கட்சி இல்லாமல் இருந்து வெளியவே தெரிஞ்சிருக்காதுங்க, மூடி மறைச்சிருப்பாங்க. அதுமே எத்தனை நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் தான் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் சொல்கிறாங்க அது வெக்கக்கேடு மானக்கேடு. இதில் ஒன்று மாற்றுக்கருத்தில் கூட்டில் தான் இருக்கிறேன், கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சொல்கிறேன். ஏங்க செஞ்சது வந்து ஒரு தலித்து மக்கள் எதிர்ப்பாக செய்யப்பட்டிருக்குது, ஏன் இன்னும் கைது செய்யலை, ஏன் பிடிக்கலை? நீங்கள் சொன்ன மாதிரி தலித்து தான் செஞ்சாங்க. இன்னமும் சொல்லப்போனால் அங்கே இருக்க தன்ராஜ் என்ற ஒரு பையன் இருக்கிறாப்புல போலீஸில் இருந்தவர், அவர் மேலே குற்றத்தை கொண்டு வர்றாங்க. இன்னும் இங்கே இருக்க பிரபாகரன் ஒருத்தருக்கிற அவர் மேலே குற்றத்தை கொண்டு வர்றாங்க. இன்னும் அங்கே இருக்கிற முருகன் மேலே அவங்க டேஞ்சர் டார்ச்சர் டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்புறம் ஏன் அது செய்கிறாங்க? ஏங்க யாராவது தான் குடிக்கிற தண்ணிக்குள்ளே தானே கலந்துட்டு குடிப்பானா? நான் ஒரு யோசித்து பாருங்கள். அப்போ என்னன்னா, நான் ஓப்பனாக சொன்னேன் இது ஒன்றும் பேசுறதுல எங்களுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ரைட்டா? கூட்டணி எதுக்காக? எங்கள் தலைவர் சொன்னது இது சங்கத்தமிழ் கருத்து இல்லை, கூட்டணியே மக்களுக்காகத்தான். அப்போ மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் கேட்போம். நீங்கள் என்னமோ அதிசயமாக கூட்டிலிருந்து வாயடிச்சு நான் கிடக்கக்கூடிய ஆளா? அப்படிலாம் இல்லைங்க, இது வந்து மாநிலத்திற்கே தவறான ஒரு செயலுங்க. மாநில தர்மத்திற்கே தவறான செயலுங்க. நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம். பட் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு அவங்கான முயற்சியை அவங்க தொடர்ந்து எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் அங்கொன்னும் இங்கொன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கல. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி பார்க்குது? அதுங்க வந்து தொடர்ந்து நாங்கள் இன்னும் வீரியமாக போராட வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்துகிறது. இதில் வெறுப்பு உறுப்பு இல்லாமல் இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறீங்க. வேங்கை வாசல் வந்து பேசாமல் இருந்திருந்தா, அந்த சம்பவத்தை பேசாமல் இருந்தால் யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆளுநர் கூட பேசுகிறார், என்ன பேசுகிறான்னு பாருங்கள். ஆளுநர் பேசிய முக்கிய விஷயம், அதாவது தமிழ்நாட்டில் சமூக நீதி பற்றி பேசுகிறோம், குடிநீர் தொட்டியில் மலத்தை கலப்பதும், கோயிலுக்குள் பட்டியல் இனத்தவரை அனுமதி மறுப்பதும், அங்கன்வாடியில் அமர வைப்பதும் போன்ற விஷயங்கள் தொடர்ந்து வந்து இங்கே நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து சரிவர இருக்குமா? இது தமிழக ஆளுநர் சொன்னக்கூடிய ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுச்சான் கதை அப்படிதாங்க இருக்கு. அது கேள்விப்பட்டீங்களா? உலகத்தில் பல பேசுறாரு. அதைத்தாங்க நானும் சொல்றேன். வேற போய் ஊப்பில பேச சொல்லுங்க. ஊப்பில தெரியுமா இங்க வித்தியாசம் தெரியுமா? அவர் தமிழக ஆளுநர் சார். தமிழக ஆளுநர் நான் என்ன சொல்றேன்னா, நடக்கிற சம்பவம் வெறும் ஆர்எஸ்எஸ் காரர் தாங்க, வெறும் ஆர்எஸ்எஸ். சரி ரைட், ஓகே, நடவடிக்கை எடு. நீ தானே ஆளுநர் தானே, உனக்கு ஃபுல்லாக அத்தாரிட்டி இருக்குல்ல, நடவடிக்கை எடு. சும்மா வாயில் பேசுனா சவுடாவில் பேசுகிறேன், என்ன மாதிரி பேசக்கூடாது, உங்களை மாதிரி பேசக்கூடாது. நம்ம ரெண்டு பேசதே முடியும், போராடத்தே முடியும். நடவடிக்கை எடுக்கக்கூடிய நீ தானே, ஓகே நடவடிக்கை எடு. இதை வந்து தமிழக அரசாங்கம் ஒழுங்காக செயல்படவில்லை, நடவடிக்கை எடு. என்ன பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க, அரசியல் கட்சி நடத்துகிற? அது தப்பு இல்லைங்க, அரசியல் கட்சி நடத்த நான் பேசலாம், ஆயிரம் பேசலாம். நீங்கள் ஒரு ஆளுநர், ஓகே பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்கள் மேலே இருக்கிறது உங்கள் ஓனர் தான் மேலே இருக்கிறாரு. யார், மோட்டாபாய் சோட்டாபாய்? அவங்க தைரியமாக இருக்கிறாங்களே, போய் செய்யி, போ. நீ இந்துக்களுக்காக நான் போராடுற, எங்கங்க இந்துக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்கின்ற அண்ணாமலை அங்கே போனாரா? அதான் நீ கேட்க மாட்டேறீங்க. ஏன் ஆளுநர் போக முடியாதாங்க? இவ்வளவு பேசுகிறாரு ஆளுநர், நேராக போ ஸ்பாட்டுக்கு போ. ஏன் போகக்கூடாது? நீங்களாம் வந்து வானத்திலிருந்து குதிச்சிங்களா? நாங்களாம் வந்து யாரு, நீங்கள் அரசியல் ஆக்குறீங்க அப்படின்னு ஒரு விஷயம். அப்படிலாம் எல்லாத்தையும் நான் அரசியல் நாங்கள் பேச மாட்டோம். இதையே வந்து அப்படி தானே சொல்கிறீங்க, இவருக்கு மேலே இருக்கிறவர் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நுணுக்கமாக நீங்கள் பார்க்க, நுணுக்கமாக பார்க்கணும். சும்மா வாய் சவுடால் பேசக்கூடாதுங்க. நீங்கள் ஆளுநர் தானே, நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை நான் சொல்கிறேங்க. ஒன்றும் இல்லை சார், தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறது வந்து ஆளுநரோ பாஜகவோ கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்சி தான் வந்து அதை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதியை வந்து நிலைநாட்டுற ஆட்சி, பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இன்னொரு பக்கம் இது மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னா, அப்போ இது குறித்து ஆளுநர் பேசுறதுல என்ன தவறு? நான் ஒரு சரியாக பேசுகிறேன் விஷயம் சொல்லட்டுமா? நீங்களே மிரண்டுருவீங்க. டிவியிலே உங்கள் தொலைக்காட்சிக்கே முக்கியமான செய்தியாக இருங்க. என்ன தெரியுமா விஷயம், இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம்னா, தமிழ்நாட்டில் நம்ம எப்படியாவது வளரணும். அது எங்கே திட்டம் போட்டாங்க உங்களுக்கு தெரியும், ஹைதராபாத்தில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. நான் இருக்கா, 6 மாதத்துக்கு முன்னாடி மோட்டாபாய் சோட்டாபாய்லாம் வந்து பேசுகிறாங்க, அடுத்து தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அதே மாதிரி ஆந்திராவில் கைப்பற்ற வேண்டும், கேரளாவில் கைப்பற்ற வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ பேட்டியை வந்து கேட்குறாங்க, எப்படி கைப்பற்றுவீங்க, என்னங்க செயல் திட்டம்னா, அதெல்லாம் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் மறைமுக செயல் திட்டம்னு போயிட்டாங்க. நீ ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்க வேண்டும், சும்மா வாயில் வர்றதுக்கு அடிச்சு விடல. அவங்க சொல்லி போன பிறகு நீ நல்லா பார்த்தீங்கன்னா கலவரம் அங்கங்கே உருவாகுது. எங்கே ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே போய் உங்களுக்கு பூசா இருக்க, தண்ணி தொட்டிக்குள்ளே ஒரு கலக்கிறானா? என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு இதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இயங்குகிறது. ஏன்னா சொல்ற கேள்வி, சொல்ற கேள்வி, முப்பதே ஆமாங்க, எங்க போனாலும் ஆர்எஸ்எஸ் ஆமாங்க, இதெல்லாம் உறுதியாக இதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கு எப்படின்னு கேளுங்க. எப்படி நான் சும்மா பேசுறேன், ரைட்டுங்க. இப்ப திருவாரூர்ல கொலை பண்ணாங்கல்ல, ஒரு பிஜேபி ஒரு ரவுடி வந்து விடுதலை சீர்த்தை சார்ந்த கலையரசனை தலையை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. எப்படி கொலை செய்யப்பட்டு, எப்படி கொலை செய்யப்பட்டது? ராணுவ அதிகாரியை வந்து திமுகவை சேர்ந்த ஒரு நபர் சேர்ந்து கொன்னதாக ஒரு செய்தி ஒன்று வருது இல்லையா? நேற்று கூட வந்து அண்ணாமலை ப்ரொடெஸ்ட் பண்ணார் இல்லையா? அது என்ன சம்பவம்? அதாவது எங்களுக்கு கிடைத்த செய்தி,
எங்களுக்கு கிடைத்த செய்திங்க உண்மையிலே அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவருடைய சார்பு இல்லை அப்படின்னு எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. பொறுங்கங்க, ஒருவேளை அது உண்மை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது என்ன கட்சி சாயம் பூசுறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம், அதான் நான் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா பிஜேபிக்காரன் வந்து ஒருத்தர் கொலை செய்கிறேன், அப்போ சாதாரண விஷயத்து கொலை செய்வதற்கு என்ன இருக்கு? ஒரு சாதாரண கொடியேற்ற மேட்ருக்கு. அப்போ கலவரத்தை உருவாக்குவது நான் எங்கே வரேன்னு புரியுதா? தண்ணிக்குள்ளே கலக்கிறது. இது மாதிரி கலவரத்தை உள்ளே உருவாக்கிட்டோம்னா அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இரசல் புரசல் ஆகும். அப்போ கூட்டணி உடையும். கூட்டணி உடைஞ்சால் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியாமல் போகும். இந்த கூட்டணியில் முக்கியமான ஒரு தலைவர் யார்? முக்கியமாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது யார்? விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன். அப்போ அவரை வந்து காயப்படுத்த வேண்டும் என்றால், அவரை கோபப்படுத்த வேண்டும் என்றால், அந்த மக்களுக்கு இழிநிலைகளை உருவாக்க வேண்டும் என்று ஏன் செயல்படக்கூடாது? நீ ஏன் அப்படி பார்க்கக்கூடாது? அப்படி ஒரு இருக்குல்ல, அதுதான் உண்மையும் கூட. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், தமிழகத்தின் உளவுத்துறையே, தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சதி, அதாவது ஒரு குழப்பம் வர வேண்டும் என்று சதி செயல் செய்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அப்போ அவர் கவனமாக செயல்பட வேண்டும். அவர் கூட என்ன சொல்கிறேங்க, நேரடியாக சொல்கிறேங்க, நேரடியாக போகணும். இங்கே நேரடியாக போகணும். நீங்கள் முதல்வர், நான் அப்போ ஆளுநர் சொன்னல, நான் முதல்வருக்கு சொல்லாமல் இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. தம்பி சொன்ன மாதிரி, அவர் நெறியால் சொன்ன மாதிரி, நாங்கள் திராவிட மாடல்ன்றீங்க, பெண் உரிமைன்றீங்க, நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அது உண்மை தானே? பொய் இல்லைல்ல? அது உண்மை என்றால் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? நான் நேரடியாக கேட்குறேன், வழியோடு கேட்குறேன், எடுக்கணுங்க. சும்மா வாய் பேச்சில் இருக்கக்கூடாதுல்ல. இதே இடத்துல கலைஞர் மு கருணாநிதி இருந்தால் நேரம் எடுத்துருப்பாருங்க. ஏன் அறிஞர் அண்ணா இருந்தார்னா பெரிய நடவடிக்கை எடுத்திருப்பார். ஏன் காமராஜர் இருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பார். நீ ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? சிபிசி கொடுத்துட்டு இறக்கணும்னு இருக்கலாமா? இதில் என்ன பிரச்சனை? ஏன்னா இதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இயங்குகிறது, ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. ஏன் ஆர்எஸ்எஸ் எங்களை குறி வைக்கிறாங்கன்னா, ஏன்னு கேளுங்க, ஏன்னு கேளுங்க. இப்போ 52 இடத்துல நாங்கள் வந்து ஊர்வலம் போக போகிறோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? மூணே மூணு இடத்துல தான் பண்ணாங்க. மற்ற இடத்துல பண்ணலை. ஏன் பண்ணலை? நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நெறியாளரே, ஏன் பண்ணலை? விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நின்றோம், அதனால் பண்ணலை. இப்போ திருப்பி பெர்மிஷன் வாங்கி நடத்த போகிறாங்களா? இப்போ நாங்கள் அடுத்த யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இன்னமும் சொல்லப்போனால் மேலே வரைக்கும் செய்து போயிருச்சுன்னா என்னடா, இந்தியா பூரா நடத்தியாச்சு. மோகன் பாபு சொல்லியிருக்காரு, இந்தியா பூரா நடத்தியாச்சு, தமிழ்நாட்டில் ஏன் நடத்த முடியலை அப்படின்போது கோர்ட்டு அனுமதி கொடுத்து நடத்த முடியல அப்படின்போது, அதே காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் நடத்துறதுக்காக அனுமதி கேட்கிறார்கள். அப்போ நமக்கு எதிரியாக இருப்பது யார்? விடுதலை சிறுத்தைகள் தான். அப்போ விடுதலை சிறுத்தை கூட்டிலிருந்து கலெக்டர் வேண்டும் என்பதற்கு மறைமுக செயல் திட்டம் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால வந்து நீங்க சாதாரண போற போக்கில் எங்களை வந்து நீங்க கேவலப்படுத்த கூடாது. உண்மையான நிலவரம் கேவலப்படுத்த, நீ என்ன சொல்றீங்கன்னா நாங்க நம்ம கூட்டம் வந்து அமைதியா இருக்கோம். நாங்க இல்லைங்க, அமைதியா இல்லைங்க. அது உங்களுக்கு தெரியுமா? எங்க தலைவர் மேடையில பேசின பேச்சுங்க, மக்களுக்காக என் கூட்டம் இதுல எல்லாம் அடங்கியிருக்கு. இதுக்குள்ள அடங்கியிருக்கிறேன். தலைவர் ஸ்டாலின் நேரடியாக சொல்றேன், இப்ப நான் பேசுறேன்னா சும்மா என் சொந்த கருத்தா? தலை கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர், மிக வருத்தமாக இருக்கிறோம், மிகவும் கவலையாக இருக்கிறோம், துயரமாக இருக்கிறோம், இன்னும் உறங்காமல் இருக்கிறோம். எங்கள் மக்களுக்கு இப்படி நடக்கிறது, அதுவும் திருமாவளவன் வாழ்கின்ற காலத்திலேயே. எங்கள் மக்களுடைய ஒரு காலத்தில் வச்சாங்க 2001 மலத்தை வந்து திண்ணியத்தில் வாயில் வச்சு திணிச்சாங்க, இன்னைக்கு தண்ணிக்குள்ளே கலக்கிறாங்க. இதுவரை கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருக்குது. கேவலம் தான், இதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லையே. நிச்சயமாக அவர் காதுக்கு 8 மீட்டர் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.